ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரூட்ஸ் விலாக். நான் தான் உங்கள் ராட். இன்றைக்கி இந்த பாப்கார்ன் ரிவ்யூவை நான் தான் தொகுத்து வழங்க போகிறேன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் படத்தை தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு ஹைலைட்ஸ் தான் பார்க்க போகிறோம், ரிவ்யூலாம் நான் பண்ண மாட்டேன். இந்த படத்தோட பேர் வந்து ஃபோட்டோ காப்பியர். ஸோ ஐஎம்டிபிலையும் செம்ம ரேட்டிங் போயிட்டுருக்கு, 7.4 கிட்ட. க்ரைம் ட்ராமா மிஸ்ட்ரி தான் இதோட ஜானர். ஸோ இந்த படத்தோட மெயின் எசன்ஸ் என்னென்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட ஸ்காலர்ஷிப்பை இழந்துருவாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்டியில் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிசிபேட் பண்ணுறப்போ அவங்க வந்து அவங்களோட தனிப்பட்ட பர்சனல் ஃபோட்டோ வந்து ரிலீஸ் ஆகிடும். இதனால் அவங்க அந்த காலேஜ் வந்து அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் அலோவ் பண்ண மாட்டாங்க. காலேஜ்னோடனே இது எந்த ஊர் அப்படின்னா, இது இந்தோனேஷியன் ஃபிலிம். ஸோ இந்தோனேஷியாவில் நடக்கிற ஒரு சம்பவம். ஸோ இந்த ஃபோட்டோ யார் ரிலீஸ் பண்ணால், எதனால் வந்து இவங்களுக்கு போச்சு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அவங்க ஸ்டூடெண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே நிறைய பேரை டவுட் போடுவாங்க. ஸோ அதை பற்றி தான் மெயினாக ப்ரிவேல் ஆகிட்டுருக்கோம் அந்த ஸ்டோரி. ஸோ இதோட மைய கருத்து என்னென்னா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து பசங்களுக்கும் வரலாம், பெண்களுக்கும் வரலாம் அப்படின்றது தான் பொருட்டாக வச்சு எடுத்திருக்காங்க. படத்தில் மெயின் கேரக்டர் ஷெனன்னா சினமென் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அப்புறம் சிக்கோ அப்படின்னு சொல்லி, அமென் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்டாக நீங்கள் போஸ்டரில் பார்ப்பீங்க, அவர் தான் இன்னொரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் அவங்க அப்பா அம்மாவும் நிறைய, அவங்க அப்பா மெயினாக சந்தேகப்படுவார் அந்த பொண்ணையுமே. ஸோ இதுலேருந்து அவங்க எப்படி வெளியில் வராங்கன்றது தான் இதோட மைய கருத்து எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஸ்டார்டிங் இந்த படம் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தாலுமே, எண்டிங்கில் யாவண்டா இதை பண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு த்ரில்லர் மாதிரியே எடுத்துகிட்டு போயிருக்கான். இட்ஸ் நல்ல படம், தயவுசெய்து பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள்னு சொல்லுவேன். இதுதாங்க இந்த ஃபோட்டோ காப்பியர் படத்தோட ஹைலைட்ஸ். போய் நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள், பைரசியில் பார்க்காதீங்க. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென், திஸ் இஸ் ராப். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ரூத் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி வீடியோஸ்லாம் போடுவாங்க. ஸோ அன்டில் தென், திஸ் இஸ் ராப். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.